Hi friends, welcome to my channel. இன்னைக்கு கஸ்டர்ட் கேக் பண்ண போறேன். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் மைதா எடுத்துர்க்கேன். எல்லாமே நான் சலிச்சு தான் ஆட் பண்ணிருக்கேன். ½ கப் வந்து பவுடர் sugar ஆட் பண்ணிருக்கேன். தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிருக்கேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிட்டு கஸ்டர்ட் பவுடர் வந்து 1/4 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா mix பண்ணிக்கலாம். கலந்ததுக்கு அப்புறமா 1/4 கப் வந்து sunflower oil ஆட் பண்ணிருக்கேன். பால் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா mix பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணி அதையும் mix பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கேக் டின் எடுத்து அதுல வந்து oil அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் கேக் ஒட்டாம வரும். அதுல ஒரு பட்டர் ஷீட் வச்சு அதுல கேக் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மேல கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திருக்கேன். கேஸ் ஆன் பண்ணி அது மேல ஒரு கடாய் வச்சுட்டேன். அதுல கல்லுப்பு சேர்த்திருக்கேன். அது மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சு கேக் டின் அதுல வச்சு மூடிக்கலாம். அது மேல லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50-55 மினிட்ஸ்ல வந்து கேக் நல்லா பேக் ஆயிடும். கேக் நல்லா ஒட்டாம வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.